வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். ஏஆர் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி, பாலாடையை பயன்படுத்தி வீட்டிலே எப்படி சுத்தமான நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டெய்லி வாங்குகிற பால்லேருந்து எப்படி பாலாடையை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா பசும்பால் தான். பசும்பால் நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா அதிலேருந்து வரக்கூடிய அந்த பாலாடையில் ஈஸியாக நம்ம நெய் வந்து சுத்தமான நெய்யை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நான் பசும்பால் டெய்லி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் நான் வாங்குவேன். அந்த 1 லிட்டர் நல்லா கொதிக்க வச்சு பொங்க விட்டு நல்லா வந்து ஆற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பசும்பாலோட ஆடை பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஆறணுன்னா, பால் ஆறணுன்னா இந்த மாதிரி மேலே வந்து ஆடை வந்து இந்த பாலாடை மேலே பதிஞ்சிருக்கு பாருங்கள், படிஞ்சிருக்கு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் அல்லது 2 ஹவர் நீங்கள் உள்ளே கூலிங்காக வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பாலாடை மொத்தமாக கிடைக்கும். இது பாருங்கள் இப்போ மெலிசாக இருக்குது பார்த்தீங்களா. இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சு 1-2 மணி நேரம் கழித்து இந்த பாலை வந்து மேலே இருக்க ஆடையை நம்ம எடுத்தோம்னா இன்னும் நல்லா தின்னாக கிடைக்கும். இப்போ நான் அப்படி சேகரித்த பாலாடை நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். டெய்லி 1 லிட்டர் வாங்கின பாலில் கிட்டத்தட்ட 1 மாதம் நான் இந்த மாதிரி நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசருக்கு அடியில் ஒரு தட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இந்த ஸ்டோர் பண்ணி இந்த டப்பாவை நல்லா டைட்டாக மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூஞ்சை பிடிக்காமல் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த பாலாடையை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம நெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை வெளியில் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த எடுத்த ஆடையை வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. வச்ச பிறகு இப்போ மிக்சியில் இதை சேர்த்துடலாம். இதை மிக்சியில் 2 பாதியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 பாதியில் கொஞ்சமாக நான் மோர் சேர்த்துக்கிறேன். மோருக்கு பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் க்யூப்ஸை நீங்கள் சேர்த்து மிக்சியில் நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. இப்போ வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு வெண்ணெய் நல்லா இவ்வளோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம இப்போ இன்னொரு இதே மாதிரி பாத்திரம், பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தண்ணியில் நல்லா அலசணும். நல்லா 2-3 தடவை அலசிடலாம். இப்போ ஏன்னா மோர் கலந்ததுனால மோரோட வாசம் அதில் இருக்கும், அதுக்காக அலசுகிறோம். அடுப்பு பற்ற வச்சு நான் கிடாய் வச்சுருக்கேன். இந்த கிடாயில் இந்த வெண்ணெயை நம்ம சேர்த்துடலாம். கிளறியில் சுற்றிலும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கரண்டியில். நெய்யோட வாசனை நல்லா வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்ட பிறகு இதை வடிகட்டி, நெய் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடலாம்.
வடிகட்டி, இரும்பு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடிகட்டுறதுக்கு ஒரு சூடான ஒரு பொருள் வடிகட்டுறது, இரும்பு வடிகட்டியெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சுத்தமாக நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். வீட்டிலே ஒரு பாலாடையை வச்சு ஒரு சுத்தமான நெய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கடையில் வாங்கினா கூட இந்த மாதிரி நமக்கு சுத்தமான நெய் கிடைக்காது, ஏதாவது கலப்படம் பண்ணி தான் நமக்கு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பாலாடையை பயன்படுத்தி நெய், சுத்தமான நெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏஆர் க்ரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ.